ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். உலகமெங்கும் சாரிவா, ஆலங்குடி எங்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் மக்களே, இது 144 பீரியட். யாரும் வெளில முன்னாடி மாதிரி வர முடியல, போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, ரிலாக்ஸ்டாகவே இல்லை, வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்ச வச்ச மாதிரி இருக்குல்ல. நிறைய செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க வேறு வேறு மைண்ட் செட்டோட. ஒரு பக்கம் வேர்ல்ட் லெவலில் எத்தனை பேர் கொரோனா வந்திருக்கு, இந்தியாவில் எத்தனை பேருக்கு வந்திருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு வந்திருக்கு, புதுக்கோட டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேருக்கு வந்திருக்கு, ஆலங்குடியில் எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு நமக்கும் வந்துருமோன்னு பயப்படுற மக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவ்வளோ தான் நம்மளை கட்டுப்படுத்தி நெட் யூஸ் பண்ணாலும் சீக்கிரமே நெட்பேக் தீர்ந்து போயிருதுன்னு வருத்தப்படுற நம்ம புள்ளிங்க ஒரு பக்கம். சரி, வீட்டுக்குள்ளே இருக்க தான் ஒரு மாதிரி இருக்கே, வெளில போயிடலாம் ட்ரை பண்ணா, வெளில போகாதா, வெளில போனால் கொரோனா வந்துடும், வீட்டிலே இருன்னு சொல்கிற அம்மா ஒரு பக்கம். அதையும் மீறி வெளில போனான்னு கிளம்புனா, போயிட்டு வந்தால் கையினால் கழுவிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு அங்கேருந்து சத்தம் போடுற அப்பா ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் சமாளித்து வெளில போனால் ஊராடாது அப்படின்னு ஒரு ஃபீல். சத்தியமாக அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. மாஸ்க் போட்டுக்கிட்டு வெயிட்டிருக்கிற வாசி மாதிரி யார் போகிறா யார் வர்றானே தெரில. அந்த மில்லேருந்து வர்ற தூசி, அந்த ஆயில் மில் ஸ்மெல்லு, அந்த மரப்பற்ற சவுண்டு, நம்ம ப்ரோ கடையில் இருக்க கூட்டம், அப்படியே சென்னைக்கு ஈஸியாக வாய் மாறினா நமக்கு நம்ம கும்பகோணம் ரோடு தாங்க ரேசிங் பாயிண்ட். அதில் வாக்கிங் போகிறவங்க, அந்த சைடில் டாப்பு, அதில் ரேஸ் போகிறவங்க, இதெல்லாம் காணும், பார்க்க முடில. சரி, அப்படியே போகலான்னு வந்தால் சைக்கிள் பெல் சுத்தம், கூட்டம் கூட்டமாக வர்ற நம்ம கேர்ள்ஸ் ஸ்கூல் பிள்ளைங்க, ஆய் ஊய் ஓயின்னு அலப்பறையாக வெளில வரணும் பாய்ஸ் ஸ்கூல் பிள்ளைங்கோ, கலை பேண்டு கெத்தி ரிங்கு ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்னு இருக்கிற நம்ம செந்தில் ஸ்டோரு, அந்த பாதாம் பால் வாசம், காமராசில் டீ கடை, அந்த வடை, ஈவினிங் சுடு சுடு போடுற மெதுபக்கடா, நம்ம ஐயங்கர் பேக்கரி, நைட் டிஃபன் மனோர் கடை, இது எதுவுமே இல்லை, வெறிச்சோன்றது. கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்தால் ரெண்டு சிக்கன் ரைஸ் போடுறதுக்குள்ளேயும் அந்த தாச்சியை 10 டைம் தட்டுற அந்த சத்தம், ஆனால் உங்களுக்கு ரெண்டு ரைஸ் வேற, ஒரு காளான் வேற, இப்படி வேற வேறன்னு கேட்குற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை அங்கே இல்லை. அதையும் கடந்து வந்தால் ஈவினிங் ஸ்பாட்டுக்கு ஏற்ற ரெண்டு இடம், நம்ம ராயல் பேக்ஸும் தாய் போகணும். டீ, ஸ்நாக்ஸ், டிஃபன், சாப்பாடு, சைனீஸ், நார்த் இந்தியன் எல்லா டைப்பும் கிடைக்கும். இப்போ அதுவும் அங்கே இல்லை. இதான் சுச்சுவேஷன் மூளைக்கு புரிஞ்சாலும் மனசு அதை ஏற்றுக்கலங்க. சரி, நம்ம ஊரே ஒன்றுக்குற ஹைஸ்கூல் கிரவுண்டுக்கு போகலான்னு போனால் வாக்கிங் போயிட்டே பேசிகிட்டு இருக்கவங்க, எப்படியாவது போலீஸில் எந்த டைம் செலக்ட் ஆயிரணும்னு வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பசங்க, ஹே உள்ளத்தில் லீவிட்னு கத்துற வாலிபால் விளாட்றவங்க, ஏய் பாஸ் பண்ணுறான் ஷூட் பண்ணுறான்னு கத்துற பேஸ்கெட் பால் விளாட்றவங்க, 0.68 ஃபஸ்ட் ஹேண்ட் கத்துற ஷட்டில் விளாட்றவங்க, எட்டு போட்டு வாக்கிங் போகிறவங்க, இவங்க யாருமே இல்லை. எல்லா போஸ்ட்லேயும் தார்பாய் கட்டி காய்கறி வித்துட்ருந்தாங்க. காய்கறி வாங்க போகலான்னு போனேன்னா காய்கறி வாங்க மனசு இல்லாமல் வெளில வந்துட்டேன். அப்புறம் தாங்க ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, காய்கறி வாங்காமல் போனால் வீட்டில் செருப்பு அடி விழுக்குன்னு. சரி, எனக்கு காய்கறி வாங்கிட்டு வெளில வந்துட்டேன். அப்படியே வண்டி அரசமரம் போச்சு. அந்த மரம், அந்த காற்று, அந்த இலைகள் உரசுற சத்தம், இது மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. எப்பயுமே அங்கே நம்ம ஊரை சுற்றி உள்ள ஊர்லேருந்து படிக்க வந்த பசங்க பொண்ணுங்க எல்லாம் கேங்காக நின்று பேசிட்டு அந்த சத்தம் அப்படியே இருக்கும்ல, இப்போ அது அங்கே இல்லை. நம்ம பிசிசி பேங்க் எப்பயுமே கூட்டம் கூட்டமாக அங்கே பொண்ணுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, இப்போ அப்படிங்க யாரும் இல்லை. அக்கா ஒரு மூலம் மல்லிப்பூன்னு கேட்குற அந்த பூக்கடை இல்லை. அண்ணா ஓடஃபோன் 245ண்ணா, ஜியோ 3 தீசிண்ணா, அண்ணா டெம்பர் கிளாஸ் மாற்றணுண்ணா, அண்ணா ஒரு ஹெட்செட்ண்ணா, இப்படின்னு சத்தம் கேட்குற நம்ம மை மொபைல்ஸும் இல்லை, செல்காரனும் அங்கே இல்லை. அண்ணா ரெண்டு ஸ்கேல், ஒரு பென், ஒரு 0.7 நீடில் பாக்ஸ்ண்ணா, அண்ணா ஒரு இங்கு பட்டலாம், ஒரு சாட் கூட அப்படியே, இப்படின்னு எப்போ பார்த்தாலும் சத்தம் கேட்குற நம்ம சிந்தனாவும் இல்லை, ஏவியமும் அங்கே இல்லை. அந்த தாஜ் மிஸ் பரோட்டா வாசனை, டீ போர்டு அந்த டம்ளரை கட்டையில் வைக்கிற சத்தம், இதெல்லாம் இல்லையேன்னு திரும்பினா நம்ம பானிபூரி கடை. எட்டு பேர் போயிட்டு 7 பானிபூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரசப்பூரி கேட்கும்போது ரசப்பூரி சாப்பிட்றதுக்குனே வருவான் அந்த 8வது ஆள். ரசப்பூரி சாப்பிடும்போது ஒரு கூத்தே நடந்து முடிஞ்சிடும், சிரிக்காமல் சாப்பிடணும். ரசப்பூரி சாப்பிடும்போது சிரித்தோம் அவ்வளோதான், ஆப்போசிட்டில் நிற்கிற மூஞ்சில் இருக்கும் எல்லா ரசப்பூரியும். இவ்வளோ ஃபன்னாக இருக்கிற அந்த பானிபூரி கடையும் அங்கே இல்லை. அப்படியே கண்ணை மூடி இதெல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா டக்குனு சத்தம், பா வண்டி எங்கே நின்றுருக்கு, ஏ புல்லட்டு நீ தான்ப்பா, அங்கே என்ன வெளில வரக்கூடாதுன்னு தெரியாதா, 144 போட்டிருக்காங்கல்ல, கிளம்பு கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சத்தம். அப்படியே வண்டியை மூவ் பண்ணேன். பர்கர்னா என்னன்னே தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஒரு சிக்கன் பர்கர், ஒரு பிளாக் ஃபாரஸ்ட், ஒரு பீஸான்னு ஆர்டர் பண்ணி எல்லாரையும் குறைஞ்ச ரேட்டில் ரிச்சிலுக்குள்ளே சாப்பிட வச்சேன். நம்ம மைஸ் கேக்ஸ் தான் ஓப்பனில் இருக்குன்னு நினச்சி போனா, அது பக்கத்தில் உள்ள மெடிக்கல் மைஸ் கேக்ஸ் பூட்டி தான். எப்போவுமே பிஸியாக இருக்கிற நம்ம வடகாடு முக்கம், அங்கே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நம்ம காலேஜ் பசங்க, காலேஜ் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் நின்றுட்டு எட்டி எட்டி பஸ் வருதான்னு பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, இப்போ அப்படி யாருமே அங்கே இல்லை. அந்த சிக்கன் ரைஸ் கடை, அடை, அவியல், தக்காளி தோசைன்னு விதவிதமாக தோசை போடுற நம்ம பிருந்தாவனரா, ஆட்டுக்கால் சூப்பு, சுண்டல், ரோஸ் மில்க், ஃப்ரூட் மிக்சர்னு இதெல்லாம் தாண்டி அந்த வண்டி தான் வருதுன்னு அந்த கரண்டியும் தாச்சியும் போடுற சண்டையை காட்டி கொடுத்துரும், அதான் நம்ம கள்ள வண்டி. இப்படி எதுவுமே அங்கே இல்லை.
தில் பசந்த அணிக்கைக்கு தம் ஃப்ரூட்டை ரஸ்க்குன்னு ஒரு கூட்டமே கூறணும் மகாராஜா பேக்கரி, அங்கே இல்லை. நம்ம ஊர் பொண்ணுங்க காதில் ஜிகுஜிகுன்னு தொங்க ஒரு ஜிமிக்கி டிசைன் டிசைனாக போட்டு கலர் கலராக ஸ்டெட்டுன்னு 50% நம்ம சுமங்கலியில் வாங்கினதாக தான் இருக்கும். அந்த கடை எப்போ போனாங்க நம்ம ஃபீல் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம ஊர் பொண்ணுங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ஸ்பீடாக போகிற பஸ்ஸாக இருந்தாலும் இங்கே ஸ்டாப் பண்ணாமல் போகவே முடியாதுங்க. அங்கே இருக்கிற கூட்டமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதான் நம்ம பார்த்தம்பட்டி முக்கம். இப்போ எந்த வண்டி போனாலும் சல்லு சல்லுன்னு போயிடும். நம்ம சந்தைப்பேட்டை, கல்லமில், தூசி, பெட்ரோல் பங்க்கு, அம்பலியாத்துப்பாலம், இது எல்லாமே எம்டி. சரி, மார்க்கெட் சைடு போகலான்னு போனால் இப்போ தான் மார்க்கெட் கடையெல்லாம் கிரவுண்டுக்கு போயிடுச்சே. அப்படியே வந்தால் ஊரில் இருக்கிற எல்லா டூ வீலரும் நம்ம பள்ளிவாசல் தெருவில் தாங்க சர் புருன்னு போயிட்டுருக்கு. ஏன்னா மெயினில் தான் போலீஸ் பிடிக்கிறாங்களே. சரி, இனிமேல் உள்ளே போனால் வெளில வர முடியுமான்னு தெரிலன்ட்டு அப்படியே ஒரு ரவுண்டு எல்லா ஸ்ட்ரீட் வழியாகவும் போனால் சின்ன சின்ன இடத்துல கிரிக்கெட்டு புட்டு ஓடி பிடிச்சி ஒளிஞ்சு பிடிச்சின்னு விளையாடிட்டு பிள்ளையர் கோயில் டாப்பில் கேரம், யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ஒன்றா சேர்ந்து கார்ட்ஸ், ஆன்லைன் கேரம், மரத்தெருல தாயம், பல்லாங்குழின்னு விளையாடிட்டு இருக்க பசங்களை பார்த்ததுக்கப்புறம் தாங்க ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீலே வருது. அப்படியே மெயின் ரோடுக்கு வந்தால் மறுபடியும் இதெல்லாம் எப்போ தான் மாறும்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்தேன். பின்னாடி இருந்த மறுபடியும் சத்தம், பா புல்லட்டு டிஏ 55 பிக்யூ 44 55, இன்னும் நீ போலையா, 2:30 மேலே வெளில வரக்கூடாதுன்னு தெரியாதா, போங்க போங்க அப்படின்னு சத்தம். அவர் வாய்ஸில் ஒரு வார்னிங் தெரிஞ்சு, சரி சார் சாரி இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். அப்போ ஒரு வாய்ஸ், கொரோனா வைரஸின் பாதிப்பை நன்கு உணர்ந்த நம் அரசு பொதுமக்கள் யாரும் April 14 வரை வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு. அப்போ தான் புரிஞ்சு இதெல்லாம் April 14 சரியாயிரும்ல அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் எத்தனை பசங்களோட ஸ்கூலு, கிளாஸு, எக்ஸாமு, காலேஜு, செமஸ்டர் எக்ஸாம், எத்தனை ஊர் திருவிழா, தேர், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய்மெண்ட், ஜல்லிக்கட்டு, கல்யாணம், பர்த்டே பார்ட்டி, கேக் கட்டிங், என்னென்னமோ எல்லாம் கட்டாயிருச்சுல. இதெல்லாம் கட்டாயிருந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு மைண்டுக்கு தெரிஞ்சாலும் மனசு அதை ஏற்றுக்கவே மாட்டேங்குது. இதெல்லாம் விட எத்தனை பேர் அவங்களோட இயல்பு வாழ்க்கையை மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? இயல்பு வாழ்க்கையில் இருக்க ரிலாக்ஸ்னஸ் வேறு எதுலேயுமே இருக்காது. இதெல்லாம் April 14 சரியாயிரும்னு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எக்ஸ்டன் ஆகக்கூடாதுன்ற பயமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சீக்கிரமே சரியாயிரும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஓவர், டெய்லி மார்னிங் வாக்கிங் போகிறவங்க, விளையாட போகிறவங்க, பேப்பர் வாங்க, பால் வாங்க, காய்கறி வாங்க, கடைக்கு போகிறவங்க, வீக்லி செவ்வாய் புதன்னு கோயிலுக்கு போகிறவங்க, ஃப்ரைடே ஆனால் மாஸ்க்கு போகிறவங்க, சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகிறவங்க, ஈவினிங் ஆனால் கிரவுண்டுக்கு போகிறவங்க, டாப்பு, ஸ்பாட்டு, டீ, ஸ்நாக்ஸு, நைட் டிஃபன் வெளில சுற்றுறவங்க எல்லாருக்குமே இது நேரம் ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி இது எல்லாமே எனக்கு ரொம்ப 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 ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் இது ஃபீல் ஆனால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, பழைய ஆளுங்குடிய ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது எப்போ திரும்பி வரும்னு இருக்கு. என்னடா இவன் ஆட்டோகிராஃப் சேனல் ரேஞ்சுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு எதெல்லாம் டக்குன்னு ஃபீல் ஆச்சோ அதெல்லாம் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி அமிச்சிட்டேன்.